நம்ம கீதாக்கா பொண்ணு சாதனா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆட்டுக்கறியில வந்து மிளகு கறி செய்ய போறேன். அது எப்படி செய்யறதுன்னா, எல்லாரும் வந்து மிளகாய் தூள்ல தான் செய்வாங்க. நான் வரமிளகாயில செய்ய போறேன். அதுக்கு தேவையான கறி வாங்கி எலும்பு இல்லாம எடுத்து வாங்கி வச்சிருக்கேன். 15 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, எண்ணெய், 2 ஸ்பூன் வந்து மிளகு தூள், சின்னதாக 1/2 டீஸ்பூன் மட்டும் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மிக்சியில் மிளகு ஜீரகத்தை போட்டு நுணுக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டையும் இதிலே சேர்த்துக்கலாம். அடுத்தது வரமிளகாயும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ போட்டு இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதை 1-2 அரைச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா நேவாக அரைச்சி வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சனால வரமிளகாய் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நான் நல்லெண்ணெய் சொல்லாமல் என்னன்னு மட்டும் சொல்லிட்டேன். இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு எண்ணெய் தான் நிறையா சேர்க்கணும், தண்ணி நிறையா சேர்க்கக்கூடாது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு வரமிளகாய் இதை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில அடி பிடிக்காம நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு கிண்டிக்கலாம். இப்ப இது நல்லா வதக்கிருச்சு. இப்ப இதோட எடுத்து வச்சிருக்க ஆட்டுக்கறியை சேர்த்துக்கலாம். அதுல அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்க்க கூட, தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இதுலயே கிண்டிக்கணும். இதுல வந்து இந்த மசாலா சுரக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கணும். இப்ப நல்லா மசாலா சுண்டி கறி நல்லா சுண்டிருச்சு. இப்ப இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இது கொஞ்சம் கொதிக்குது. இதோட நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். விசில் வரட்டும், திறந்து பார்க்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.